நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல இரண்டாம் இடத்தில் கிரகங்கள், பாவகங்களை பத்தி பார்க்க வேண்டாம். அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம லக்னத்தில் கிரகங்கள் தலைப்பில் அதை பார்த்துட்டோம். இன்றைக்கு வந்து இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் என்ன நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட அமைப்புகளை தரும். சரி, இந்த நிலையின்படி இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். ஒரு மனிதனுக்கு இரண்டும் ஒன்பதும் இரண்டும் ஏழும் கனெக்ட் ஆகின்ற ஒரு இடம். இரண்டும் ஏழும் குடும்பமும், குடும்பம்னாலே குடும்ப தலைவர் தலைவி வந்துடணும். கணவன் மனைவியை குறிக்கின்ற இடம் ஏழாம் இடம். அந்த கணவனும் மனைவியும் ஒன்றாகி இணைகின்ற அமைப்பு குடும்பம். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாகி தனித்தனியே வேறு வேறு இடங்களில் இருக்கின்ற வேறு வேறு நிலைகளை கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இளம் வயதினர் திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்து கணவன் மனைவியாகி அதன் பிறகு அவர்களுக்கு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. ஆகவே புதிதாக வருகின்ற ஒரு அமைப்பு எப்போது வருகிறது? நம்முடைய அந்த இளமை பருவம், பாலவ பருவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாலிப பருவம் நடக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு குடும்பம். அந்த குடும்பம் வந்து எப்போது எப்போது குடும்ப தலைவராகவும் எப்போது குடும்ப தலைவியாகவும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிக்கின்ற ஒரு இடமும் அந்த இரண்டாம் இடம் தான். இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம், பேச்சு அமைப்பு அமையக்கூடிய இடம். சிறு குழந்தைகளுக்கு பேச்சை பற்றி, குழந்தைகளுடைய ஜாதகம் அப்படின்னு வந்துட்டாங்கனாலே ஒரு 5 வயசு 2 வயசு 4 வயசில் வந்து குழந்தைகளுடைய ஜாதகத்தை பற்றி கேட்க போகிறாங்கனாலே ரெண்டாம் பாவத்தை டக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பேச்சு வருதா வரலையா, பேச்சை பற்றி ஏதாவது இது இருக்கா. தனம் வாக்கு குடும்பம் இந்த மூன்று தான் மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டாலும் அதற்கும் அடங்கின அதனை முதன்மை காரகத்துவங்களை மட்டும் பார்க்கலாம். அதற்கு அடங்கின அதற்கு அப்புறம் இந்த எந்தெந்த பாவக அமைப்புகள் சுபத்துவம் அப்படின்றத தனித்தனியாக பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இரண்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன அமைப்பு அப்படின்றதுனால தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான லக்னத்திற்கு அடுத்த ஒரு நிலையான இரண்டாம் பாவகத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்கும் அப்படிங்கிற விதிப்படி 2, 9, 11 வலுவாக இருந்தால் ஒரு மனிதனுடைய நிதி நிலைமை நல்ல அமைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் முக்கியமான பாவகம், ஒரு மனிதன் தொழில் செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அவன் எந்த அளவு சம்பாதிப்பான் அப்படிங்கிறத 2, 9, 11 குறிக்கும். அதில் முதன்மையான பாவகம் 2, ஆக தன பாவகம். ஒரு மனுஷன் கோடீஸ்வரனாவானா, ரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா, ரெண்டாம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கிறதா, இதைத்தான் மிக மிக முக்கியமாக பார்க்கணும். அதை போலவே 9ஆம் பாவகத்தோடு 11ஆம் பாவகத்தோடு கனெக்டில் இருக்கிற பாவகம் 2 கேந்திரமாக 11 அமையும், 2 8 9 அமையும், 2 8 9 அமையும். இதில் இன்னும் ஒன்று கூட சொல்லிடுவேன், 2ஆம் பாவகத்துக்கு ஜோதிடமே விதி விதி விளக்குத்தான் இல்லையா. தன்னுடைய பாவகத்திற்கு 6 8 12 தன்னுடைய பாவகத்திற்கு 6 8 12 மறைகிற ஒரு கிரகம் அந்த பாவக பலனை செய்யாது அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகம். 2ஆம் பாவகாதிபதி 9 இருக்கும்போது செல்லுபடியாகும், அதுக்கு அது விதிவிலக்கு. 2ஆம் பாவகத்திற்கு 9ஆம் வீட்டில் தன வீட்டிற்கு 9ஆம் வீட்டில் தன வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் அவர் மறைகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் 9ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ வந்து அந்த கனெக்ட் வந்துடும். என்ன கனெக்ட் வந்துடும்னா 2, 9, 11 வந்துடும். ஆகவே 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படியே ஒன்றும் பெரிய மைனஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு நல்ல பலன்களை தான் தரும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, இந்த அமைப்பின்படி எந்த லக்னமாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய வாக்குறுதி, சொல் பழித்தல், நீங்கள் என்ன வகையில் ஜீவனம் பண்ணுறீங்க, பேசி பிழைக்கிறீர்களா பேசாமல் பிழைக்கிறீர்களா. 2ஆம் இடம் வளர்த்தாலே ஒரு சாதுரியமான பேசி பிழைக்கின்ற தொழிலாக இருக்கும். ரெண்டு அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, 2 10ஆம் இடங்களோடு குரு புதன் தொடர்பு கொள்ளும் போது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவேன் இல்லையா. பணம் சம்பந்தப்பட்டது, பேச்சு சம்பந்தப்பட்டது. பணமும் தனம் என்று சொல்லப்படக்கூடிய பணம் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தான் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற குரு வங்கி தொழிலையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு அமைப்பு. ஆகவே பாவக சுபத்துவம் காரக சுபத்துவத்தை தாண்டி 2ஆம் இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்தா, முதல்ல வந்து 2ஆம் இடத்தில் சூரியன்,
இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்லது அல்ல. ஏன்னா கண்ணை குறிக்கின்ற இடம் இது. இரண்டாம் இடம் கண்ணை குறிக்கின்ற இடம், கண் இந்த நெத்தி இதற்கு மேல ஒன்றை குறிக்கின்ற இடம், இது இரண்டை குறிக்கின்ற இடம். அப்ப கண்ணை குறிக்கின்ற இடத்துல காரகோ பாவனாசி அமைப்புல சூரியன் பாவத்துவமாக வலுப்பெற்று இருந்தால், நான் ஏற்கனவே நேற்று சொல்லும் போது சொன்னேன் 3, 6, 10, 11 இடங்கள்ல தான் இவர் இருக்கணும். சரி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே சொல்லிடுவோம். ஏனென்றால் சில நிலைகளில் எப்பவுமே பாவகிரகங்கள் உபசயஸ்தானத்தில் இருந்தால் நல்லது அப்படின்றபடி 3, 6, 10, 11 இடங்களில் இருக்கும்போது மட்டுமே பாவகிரகங்கள் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்ல பலன்களை தராது. ஏன்னா கண், இரண்டாம் இடத்துல பெரும்பாலும் சூரியன் பாவத்துவமாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சூரியனே அரைப்பாவர் தானே, அரைப்பாவர் முழுப்பாவர் அப்படிங்கிற அமைப்பில் இரண்டாம் இடத்தில் அவர் கூடுதலாக வேறு எவரோடும் சேராமல் சுபத்துவம் அடையாமல் பாவத்துவத்தை மட்டுமே முழுமையாக அடைந்திருக்கின்ற நிலைமைகளில் நிச்சயமாக சூரியன் கண் நோய்களை தன்னுடைய தசாபக்திகளை கொடுப்பார். கண்ணில் வந்து பார்வை குறைபாடுகள், பார்வை அமைப்புகளை கொடுப்பார். ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல, ரெண்டாம் இடத்துல தனம்பாக்க குடும்பஸ்தானத்தில் போய் அவர் ரெண்டாம் இடத்துல பாவத்துவமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாவகம் கெடும். அடுத்து சந்திரன் வளர்புரை சந்திரனாகி ரெண்டாம் பாவகத்தில் அவர் இருக்கிறது இந்த பாவகத்தை வளர்க்கும். எப்போதுமே மனோகாரகன், சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வளர்புரை சந்திரனாக இருந்து இரண்டாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது பௌர்ணமியை நெருங்கி இருக்கின்ற சந்திரனாக இருந்து அவருடைய நண்பர்கள் அங்கே கூடியிருக்கும் பொழுது, சந்திரனுடைய நண்பர்கள் யார், சூரியனை தவிர்த்து ஏற்கனவே இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சந்திரனுடைய நண்பர்களான செவ்வாய், செவ்வாயும் சந்திரனும் கூடுவது பாபத்துவம் அடையாது ஆகாது, அது சந்திர மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக உயரிய அமைப்புன்றதுனால சந்திரன் இரண்டாம் பாவத்தில் குருவின் பார்வை செவ்வாயின் தொடர்பு இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக சந்திரன் வந்து அந்த தன பாவகத்தை கெடுக்காமல் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல பலன்களை தருவார். அதனை அடுத்து செவ்வாய், செவ்வாய் இரண்டாம் பாவகத்தில் இருக்கவே கூடாது. அதுலேயும் அவர் ஆட்சியாக இருந்தால் ஒரு முக்கால் பாவரான செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் மூல நூல்களில் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம், அதிலும் வந்து ஆட்சியாக இருந்தால் தோஷம் இல்லை, உச்சமாக இருந்தால் தோஷம் இல்லைன்னுவாங்க, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் வந்து மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் திணிக்கப்பட்டவைகளாக இருக்கலாம், ஒரு அனுபவமற்ற ஜோதிடர்கள் எழுதியதாக இருக்கலாம். பாவத்துவம் சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து கண்டிப்பாக செவ்வாயின் தராதரம், செவ்வாயின் குணம் பிரிக்கப்பட வேண்டும். பாவத்துவம் சுபத்துவம் சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல, அதாவது எந்த இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சியாக, உதாரணமாக துலாம் லக்னத்திற்கு ரெண்டில் ஆட்சியாக இருந்தால் செவ்வாய் வந்து தோஷம் இல்லை அப்படி, பொதுவாக செவ்வாய் தோஷமே இல்லைன்றதான் உண்மை. செவ்வாய் தோஷமெல்லாம் வந்து ஜோதிடர்கள் பிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை, இன்றைக்கு வந்து அப்படியே அது ரொம்ப 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 இதாகி செவ்வாய் தோஷம் அப்படியே ஆயிப்போச்சு. இரண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அதே மாதிரி ரெண்டில் இருக்க செவ்வாய் இருக்கிறது தான் எண்களுக்குள் அடங்கி விட்ட ஜோதிடம். பிழைப்பிற்காக வந்த ஒரு ஜோதிடர்கள் ஒரு மாபெரும் கலை அப்படிங்கிறத உணராமல் இன்றைக்கு தெருக்கு தெரு பயிற்சி பள்ளிகள் உண்டாகி 3 மாதத்தில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும், 3 வாரங்களில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும், 3 மணி நேரத்தில் ஜோதிடராகி விடலாம் அப்படின்லாம் ஆகி, இது போன்றவர்களால் 2, 7, 8, 9 வெறும் எண்களுக்குள் ஜோதிடத்தை கிரகங்களை அடக்கி 2, 7, 8, 12 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம்தான், அதற்கு அதே போன்ற அமைப்புள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும், அதே மாதிரி சர்ப்பதோஷம் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மாறுபாடாக இருங்க, செவ்வாய் தோஷம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அது ஒரு மிகவும் அரிதான ஒரு நிலையில் 1,00,000 to 10,000 சற்று தீங்கு விளைவிக்கக்கூடியது. தாமதம், அதனுடைய அமைப்பு என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன, தாமத திருமணம், செவ்வாய் சனியோடு சேர்ந்து செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்புகளில் 2, 7, 8 இடங்களில் இருக்கும் பொழுது தாம்பத்திய சுரத்தை கெடுக்கிறார், குடும்ப அமைப்பை கெடுக்கிறார். அதாவது செவ்வாய் பாவக்கிரகம், முக்கால் பாவர் என்பதால் தான் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் தன்மையை கெடுப்பார். அந்த அமைப்பில் பாவக்கிரகங்களில் செவ்வாய் 2 இருக்கக்கூடாது. இதே செவ்வாய் அங்கே வளர்பிறை சந்திரனோடு இருந்து சுக்கரனோடு கலந்திருந்து அல்லது குருவின் பார்வை குருவின் நினைவு போன்ற நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் செவ்வாய் இதெல்லாம் இல்லை, இதே செவ்வாய் நல்ல பலன்களை தருவார், செவ்வாய் தசையில் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லிடாதீங்க. அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது இல்லை, அதற்கு நிவர்த்தி என்ன, செவ்வாய் கூடுதலான அமைப்போட செவ்வாய் சனி ராகு இருந்தால் சுத்தமாக கிடப்பார் செவ்வாய், அதை வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற அமைப்புகளில் வராதிங்க. குடும்பம் இது இதெல்லாம் எப்போ நடக்கும், செவ்வாய் தசையில் நடக்கும். செவ்வாய் தசை அந்த ஜாதகருக்கு வரவே இல்லைனாலே அது செவ்வாய் தசம்னு சொல்லப்படாது.
சில பேருக்கு ஜாதகருக்கு செவ்வாதசமே செவ்வாதசையே வராது, ஆனால் அதையும் வந்து செவ்வாதச செவ்வா செவ்வா செவ்வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால எதுலேயுமே ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான ஒரு இதை பாருங்க, மேலோட்டமான விதிகளை பார்க்காதீர்கள். அதிலும் குறிப்பாக எண்களில் ஜோதிடம் இல்லை, எண்களில் மட்டும் ஜோதிடம் இல்லை, நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்குள்ள தான் அந்த ஜோதிடம் இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. ஆகவே இந்த அமைப்பின்படி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது இருக்கிறது நல்லதில்லை. கூடுதலான கெடுதல் எப்போ நடக்கும், சனியின் பார்வை சனியின் நினைவு ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கும் போது அங்கே கூடுதலான அந்த இடத்த முற்றிலுமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பை இது பண்ணுவார். சார் ரெண்டுல செவ்வாய் சனி ராகு எல்லாம் இருந்தால் என்ன ஆகும், தனம் வாக்கு குடும்பம், குடும்பத்தை கெடுப்பார், அதனுடைய உயிர்காரகத்துவமான குடும்ப அமைப்பையே கெடுப்பார். உயிர்காரகத்துவம்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும். செவ்வாதசியில் அந்த செவ்வாய் அமைப்புகள் நன்றாக இருக்காது. ஆகவே இரண்டில் செவ்வாய் இருக்கிறது நல்லதில்லை, குறிப்பாக பாபத்துவமாக இருக்கிறது நல்லதில்லை. சுபத்துவமாக இருக்கும்போது அதற்கான விதி விலக்குகள் இருக்கின்றன. அடுத்து இரண்டில் புதன், இரண்டில் புதன் தனித்த புதனாக இருப்பது மிகப்பெரிய நன்மை. எப்போதுமே தனித்த புதன் சுபர் அப்படிங்கிறதுனால இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறது. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அமைப்புகள், வளர்புரை சந்திரனுடைய செயற்கை அமைப்புகள் அப்படி இருக்கிறது. பௌர்ணமி சந்திரன் எதுல இருந்து பார்த்தார்னா அருமையான ஒரு நல்ல இதாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் போய் அங்கே புதன் உட்கார்றார். வாக்குஸ்தானத்தில் போய் புதன் உட்கார்ந்து எதிரே பௌர்ணமி சந்திரன் எட்டாம் இடத்திலிருந்து பார்த்தார்னா, பௌர்ணமி சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடம் சுபத்துவமாக தான் இருக்கும், அதனால அந்தந்த அமைப்புலாம் கிடையாது. பௌர்ணமி சந்திரன் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வாக்குஸ்தானம் அல்லது குருவின் பார்வை வேறு எங்காவது இருந்து, பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் அங்கே இருக்கிறார் வேற எங்கேயாவது, ரெண்டாம் இடத்தில் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது வலிமையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற போது மிகப்பெரிய வாக்கால் ஜீவிக்கக்கூடிய, அறிவால் ஜீவிக்கக்கூடிய, பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள் அப்படின்னு புதன் கொடுப்பார். இரண்டாம் இடத்தில் புதன் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஆகவே இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பது நல்லது. கோச்சார நிலையில் கூட 2, 5, 8, 11 இதெல்லாம் புதன் இருக்கிறது நல்ல அமைப்புகள். அதை போலவே இங்கேயும் 2, 5, 8, 11 புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாகத்தான் கொடுக்கப்படும். அதனை அடுத்து குரு, இரண்டில் குரு வந்து தனித்து இருந்து இருக்கிறது வந்து அந்த தன காரகன் அவருன்ற முறையில் காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் ரெண்டில் குரு தனித்து இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அது எல்லா நிலைகளிலையும் பொருந்தாது. ரெண்டில் குரு உச்சமாக இருக்கிறது நல்லதில்லை. மிதுன லக்னத்துக்கு ரெண்டில் குரு உச்சம் ஆவார், கும்ப லக்னத்துக்கு ரெண்டில் குரு ஆட்சி ஆவார், விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டில் குரு ஆட்சி ஆவார். இதில் விருச்சிக லக்னத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார், ஏன்னா அவருடைய நண்பர் இல்லையா. விருச்சிக லக்னத்திற்கு ரெண்டில் குரு இருக்கும்போது ஆட்சியாக இருப்பார், அவர் தான் குடும்பாதிபதி, அவரே வந்து ஐந்துக்கும் உடையவர், ஐந்திற்கு கேந்திரத்தில் தன்னுடைய குடும்ப வீட்டிலே இருப்பார், இது வந்து பெரிய பலத்தை செய்யாது. அதே நேரத்தில் கும்ப லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக மாரகாதிபதியாக செயல்படுவார். இரண்டுமே ஸ்திர ராசிகளாக இருந்தாலும் கும்ப லக்னத்திற்கு, ஏன்னா சனி வந்து சம வீடு, அப்போ கும்ப லக்னத்திற்கு அவர் மாரகாதிபதியாக செயல்பட்டு அங்கே வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக தருவார். ஆக எந்த இடத்திற்கு எதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். மிதுன லக்னத்திற்கு ரெண்டில் குரு உச்சமாவது நல்லதில்லை, அவர் அங்கே கேதுவோடு இணைந்திருந்தால் கொஞ்சம் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சனியின் பார்வை இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பான அமைப்பு. அவருடைய மிக மிக உயர்ந்த சுபத்தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படணும். கேதுவோடு சேரும்போது அது கொஞ்சம் பாதிக்கப்படும். ராகுவோடு சேர்ந்தால் பாவத்துவம், அதனால் அது ராகுவோட எந்த சூழ்நிலையிலையும் ராகுவோடு சேரக்கூடாது. ராகுவோட சேர்ந்தால் குரு சண்டால யோகம் வந்துவிடும். அப்போ அந்த குரு ராகுவோடு சேரும்போது அவர் முழுக்க முழுக்க வலிமை இழப்பார்ன்றதுனால ரெண்டில் குரு ராகு தொடர்பு நல்லதில்லை. அதே நேரத்தில் ரெண்டில் குரு கேது தொடர்பு கேளு யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து தனத்திற்கு மிக பிரமாதமான ஒரு அமைப்பு. ரெண்டில் குரு இருக்கக்கூடாதுனாலும் அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால அவரை கொஞ்சம் நல்ல பலன்களை குருதசை கேதுசையில் கிடைக்கும். எது எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குருதச கேதுசையில் இந்த அமைப்பு மிகவும் ஒரு நல்ல அருமையான ஒரு பண்பை கொடுக்கும். ஆகவே கும்ப லக்னத்திற்கு ரெண்டில் குரு மாரகத்தன்மையை கொடுப்பார், விருச்சிக லக்னத்திற்கு ரெண்டில் குரு மாரகத்தன்மையை குறைத்துத்தான் தருவார், முழுக்க தரமாட்டார். மற்றபடி வந்து நட்பு வீடுகளில் குரு இருக்கும்போது ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். நட்பு வீடுகளில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு பகை வீடாக இருந்துட்டார், நீச்ச வீடாக இருக்கிறார், பகை வீடாக இருக்கிறார். குரு நீச்சமாக இருந்தாலும் தனித்துவமாக இருக்கும்போது பெரிய கெடுதல்கள் உறுதியாக இருக்காது. குரு வந்து ராகுவோடு சேரும்போது சனியோடு சேரும்போது குரு வலிமை இழப்பார். அந்த சனியோடு சேரும்போது ஆன்மீகத்தன்மைகளை கொடுப்பாரெல்லாம் கரெக்டு தான், ஆனால் தான் வந்து அந்த பணம் தருகின்ற அமைப்பை இந்த அமைப்புகளை கொஞ்சம் கெடுப்பார். இவர் இந்த குரு ரெண்டில் இருந்துட்டாலே சொல் வலிமை வலமாக இருக்கும். அருள்வாக்கு சொல்கிறவர் எதையும் வந்து ஒரு நல்ல விதமாக செய்பவர், குருவின் சுபத்துவத்தை அமைப்பில் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பவர். இது போன்ற அமைப்புகள்லாம் குரு வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல வலிமையாக இருக்கும்.
ஒன்றைக்கு எல்லாமே வந்து ஒன்றை கெடுத்து ஒன்றை செய்யறது தான் கிரகங்கள். ஆகவே சொல்லை கொடுத்தால் பணத்தை கெடுக்கும், பணத்தை கொடுத்தால் சொல்லை கெடுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்தந்த ஜாதக அடிப்பு அமைப்பு அடிப்படையில் இரண்டாம் பாவகாதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து குரு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றதுடைய பலன்கள் இருக்கும். அதனை அடுத்து சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மிக உயரிய நிலை. இது தனத்திற்கு அது அருமையான ஒரு அமைப்பு. ரெண்டில் இருக்கின்ற சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார், அது ஒரு மிகப்பெரிய. ரெண்டில் இருக்கின்ற சுக்கிரன் எட்டாம் இடத்தை பார்ப்பார், அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. ரெண்டாம் இடத்திற்கு நேர் எதிரில் எட்டாம் இடம் அந்த வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற விஷயங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு இடம். அதே விட பங்கு சந்தை அதிர்ஷ்டத்தை பிரதிபலிக்கிற, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பிரதிபலிக்கின்ற இடம். இன்னொன்று சொல்லுவனே, வெளிநாடு வெளிமாநிலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு தீர்க்க ஆயுளுக்கு உள்ளது, ஆனால் தனிச்ச சுக்கிரனாக இருக்கணும். சுக்கிரன் எப்பவுமே தனித்திருந்தார். புதனை போலவே சுக்கிரனும் வேறு விதமான கிரகங்களோடு முக்கியமாக அவர் அடிக்கடி சேருகின்ற எப்போதும் இணைபெறியாமல் இருக்கின்ற சூரியனோடு சேராமல், சூரியனோடு இணையாமல் தனித்திருக்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக சுக்கிரன் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்வார். இரண்டாம் இடத்தில் தனித்திருக்கின்ற சுக்கிரன் காரவபாணாசி அமைப்பும் அவருக்கு கிடையாது. பணமழை பொய்ய வைப்பார், பணத்தை வந்து எதற்குமே வந்து ஒரு தாராள அமைப்புகளில். ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் சுகத்துவமாக இருக்கிறாங்கள பார்த்தீங்கன்னா தாராளமாக இருப்பாங்க. காசு வந்து அப்படியே டக்குன்னு வந்து உளம் இருந்தா வச்சுக்கோப்போ, தனக்கு இருக்கிறதோ இல்லையோ பின்னர் சம்பாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சில நிலைகள்லாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனால் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இரண்டாம் இடத்துல சுக்கிரன் தனித்து இருப்பது ஒரு நல்ல நல்ல பலன். மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அவருடைய சுப தன்மைக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை கணித்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனை அடுத்து சனி, இரண்டில் செவ்வாயை போலவே சனி இருக்கவே கூடாது. அதுலேயும் அவர் பகை அமைப்புள்ள பகை லக்கணங்களுக்கு, கடகசிம்ம லக்கணங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கடுமையான பேயாட்டம் ஆடுவார். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் இதான கிரகம். அதே போல் அதே நேரத்தில் விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணம் மேஷ லக்கணத்திற்கும் அவர் பகைதான். ஆனால் விருச்சிக லக்கணத்திற்கு ரெண்டாம் இடமான சம வீட்டில் போய் உட்காருவார், தனுசில் பெரிய கெடுதலில் பண்ண மாட்டார். மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் வீடான நட்பு வீட்டில் போய் உட்காருவார், பெரிய கெடுதலில் செய்ய மாட்டார். ஆனால் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கடுமையான கெடுபலன்களை செய்வார். புத கன்னி வந்து அவருக்கு நட்பு வீடு அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து ஏழாம் வீட்டிற்கு கேந்திரத்தில், ஏழாம் வீட்டிற்கு கேந்திர திரிகோணங்கள்லேருந்து எட்டாம் வீட்டிற்கு எட்டில், எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைவார். இதெல்லாம் வந்து சில எப்போ எப்படி எந்தெந்த அமைப்புகளில் பாவத்பாவக அமைப்புகளை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடகம் கடகத்திற்கு எட்டாம் வீடு, அந்த எட்டாம் வீட்டிற்கு எட்டில் வந்தார்னா மூணாம் வீட்டில் வருவார். சிம்மம் சிம்மத்திற்கு ஏழாம் வீடு, சிம்மத்திற்கு ஏழாம் வீடு அப்படியே வந்து அதற்கு எட்டாம் வீட்டில் வந்தார்னா ரெண்டில் வந்துடுவார். இப்போ எந்த வீட்டிற்கு அவர் எட்டில் மறைக்கிறார், அது எந்த பாவகம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நீங்கள் பலனை சொல்லணும். இந்த அமைப்பின்படி கடகத்திற்கு ரெண்டாம் வீட்டில் சிம்மத்தில் இருக்கின்றவர் அதி பகை வீட்டில் வருவார். பொதுவாகவே இரண்டாம் வீட்டில் சனி இருப்பது எந்த நிலையிலும் நல்லதல்ல, தன பாவகத்திற்கு, வாக்கு பாவகத்திற்கு, பேச்சுறது திக்கிறது, பாவத்துவம் இருந்தால் திக்கல் வந்துடும். சில பேர் யோசித்து யோசித்து பேசுவாங்க இல்லையா, திக்கி திக்கி பேசுவது, யோசித்து பேசுவது, இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால தான். இதை இதை இதில் வந்து என்ன ஒரு பாவகத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பாவகத்தில் அமருகின்ற கிரகம், பாவகாதிபதி, காரக கிரகம், இந்த மூன்றையும் வச்சு தான் நீங்கள் வந்து அவருடைய பலனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பில் இரண்டில் சனி இருப்பது எந்த நிலையிலும் நல்லதில்லை. அதே சனி பௌர்ணமி சந்திரனோட இணையவும் கூடாது. அப்படி இப்போ நெஞ்சால் சந்திரனை கெடுப்பார், பார்த்தாலும் சந்திரனை கெடுப்பார். புதனோடு இணையிறது கொஞ்சம் பரவாயில்ல, தனித்த புதனோடு இருக்கணும், தனித்த புதனுடைய பார்வையில் இருக்கணும். சுக்கரனோடு இருக்கும்போது இன்னும் 50% நல்லா இருப்பார். சனி அதிகமான சுகத்துவத்தை அடைய வேண்டுமெனால் குரு, குருவோட வீடு அம்சத்தில் குருவோட வீடு, குருவின் பார்வை, குருவின் இணைவு, இதில் மட்டும்தான் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆன்மீக அமைப்புகளில் பிழைக்க வைப்பார். இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி வந்து வலிமையாக இணைந்து தொடர்பு கொண்டால் ஆன்மீக இனங்களில், ஆன்மீக அமைப்புகளில் யோகா, தவம், தியானம் இது போன்ற விஷயங்களில் பிழைக்க வைக்கிறது. சாஸ்திர ரீதியிலாக ஜோதிடம் பார்த்து பிழைத்தல் இது போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக அந்த இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டால் அந்த அமைப்பு உண்டு. வக்கீலம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ரெண்டு பொய் சொல்லி பிழைக்க வைக்கும் கிரகமான சனி சுபத்துவமாகும். பாவத்துவமான திருடன், பாவத்துவமான எப்போதுமே பொய் பேசிகிட்டு இருக்கிறவன், மனிதனுக்கு தேவையில்லாத பொய்யை பேசுபவன். சுபத்துவமான மனிதனுக்கு தேவையான பொய்யை வக்கீல் தொழிலில் பேசுகிறவர். சுபத்துவமான மனிதனுக்கு தேவை, ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்வது வக்கீல் தொழில், ஒரு மனிதனை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்வது திருட்டு தொழில். ஆக சனி சுபத்துவமாகும் போது ஒரு மனிதனை காப்பாற்றுகின்ற ஒரு வக்கீல் தொழிலில் ஒருத்தனை ஈடுபடுத்தி
தப்பு செஞ்சால் கூட பரவாயில்ல, போயா ஏதோ ஒரு தடவை உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கிட்ட ஐயா சாமின்னு அப்படியே கெஞ்சி கெஞ்சி ஏதாவது பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நீதிபதி அமைப்புகள் வக்கீல் அமைப்புகளில் இரண்டில் சுபத்துவமாக இருக்கின்ற சனி செய்வார். ஆகவே இரண்டாம் இடத்துல வாக்கு கிடணும், வாக்கு கிடறதுன்னா அவர் பாவத்துவமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். சுபத்துவமாக இருக்கிறாருன்னா வேறு விதமான தொழில்களை வைப்பார். பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள் சுபத்துவமாக இருக்கும்போது மார்க்கெட்டிங் அலைஞ்சி தெரிகிறது, கடினமான உழைப்புகள், இதுக்கு எல்லாத்துக்கும் சனி சொந்தக்காரர். அடுத்து ராகு, இரண்டில் ராகு இருக்கிறது நான் வழக்கம் போல் அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்னு சொல்லுவேன். அந்த ஐந்து இடங்களில் சுப வீடுகளாக ராகு இருக்கும்போது, ராகுவை பற்றி இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இருக்கும் வீட்டின் அதிபதி எப்படியோ அந்த லக்னத்திற்கு, அந்த இரண்டாம் பாவகாதிபதி அந்த லக்னத்திற்கு என்ன தொடர்பை கொண்டவர் அப்படிங்கிறத பார்த்து, ராகு வந்து குரு செவ்வாய் தொடர்புகளோட, குரு சுக்கர தொடர்புகளோடு இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருந்தால் யோகத்தை செய்வார், சனி செவ்வாய் தொடர்புகளாக இருந்தால் அந்த அந்த ராகு வந்து கடுமையான பலன்களை செய்வார் அப்படிங்கிறதான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவக்கிரகமான ரெண்டாம் இடத்துல, பாவக்கிரகமான ராகு ரெண்டாம் இடத்துல இருப்பது பொதுவாக நல்லது இல்லை அப்படின்னாலும், அந்த லக்னத்திற்கு அவர் எந்த வீட்டு எந்த அந்த லக்னாதிபதிக்கு சுக்கர அணி லக்னமா குரு அணி லக்னமா, சுக்கர அணி லக்னங்களுக்கு ரெண்டில் இருக்கிறாரா குரு அணி லக்னங்களுக்கு ரெண்டில் இருக்கிறாரா, நான் இப்போது சொன்னதை போல் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்களில் இருக்கிறாரா, அவருக்கு என்ன பார்வை தொடர்புகள் இருக்கிறது, குரு தொடர்பு இருக்கா சுக்கர தொடர்பு இருக்கா அல்லது செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறதா, கேந்திர கோணாதிபதிகளோடு இருக்கிறாரா, ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதியோடு திருமகரமாதிபதிகளோடு சேர்ந்திருக்கிறாரா, நான்கு ஐந்து புடையோடு சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ராகுக்கு சாரங்கள்லாம் அடுத்தபட்சம், ஆக அதை வைத்து தான் நீங்கள் வந்து ராகு என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நிறைவாக கேது, கேது எதையும் வளர்க்கிற கிரகம், ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய கடுமையான பலன்களாக சொல்லப்படலை, ஆனால் செவ்வாய் சனியின் பார்வையை மட்டும் இணைவை மட்டும் அவர் பெற்றிருக்கும் போது இங்கே குடும்பத்தை கெடுக்கின்ற வேலையை பார்ப்பார். ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படும் அப்படிங்கிறதுனால இங்கே அப்படியே தூக்கிட்டு வந்து செவ்வாயுடைய இதை வச்சிடணும். அந்த கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த ரெண்டு மூன்று இடங்களும் கும்பம் ரெண்டாம் இடமாக இருந்தால் கேது தன்னுடைய சுய இயல்பை கொஞ்சம் இதாக வச்சு காட்டுவார். அதே நேரத்தில் செவ்வாய் சனியின் தொடர்பு, செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையை பெறுவது, சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் பார்வை இணைவை பெறுவது போன்ற செவ்வாய் சனி தொடர்புகளை மட்டும் கேது பெறும் பொழுது, இந்த மூன்று இடங்களை தவிர்த்து வேறு எங்காவது இருக்கும் பொழுது கேது இரண்டாம் இடத்தில் கெடுதல் செய்வார். அதே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகள், பௌர்ணமி சந்திரன் வளர்புரை சந்திரனுடைய தொடர்புகள் கேதுவுக்கு ஏற்படும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். இரண்டாம் இடத்துல செவ்வாயுடனேயோ கேதுவுடனோ இருக்கும்போது அந்த செவ்வாயை சனியை சூட்சும உள்ளடைய செய்வார். சனி செவ்வாயின் பாவத்துவத்தை குறைப்பவர் கேது, சுபகிரகங்களின் சுபத்தை வளர்ப்பவர் கேது, அதனால தான் கேளை யோகம்னு சொல்லப்பட்டது. சுக்கரன் கேது சேர்ந்தவங்கெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க, கெட்டு போக மாட்டாங்க. சுக்கரதசியில் சுக்கரன் ராகு சேர்ந்தவங்க பாருங்கள் அந்த அந்த இடம் நல்லா அடிபடும், பாவத்துவமாகும். ஆகவே கேது செவ்வாய் சனியுடன் இணைந்து இங்கே இருந்தால் அவர்களை சுபத்துவப்படுத்துவார், அவர்களை சுற்றுமூலப்படுத்துவார், செவ்வாய் சனியின் பார்வை. ஆனால் அதே நேரத்தில் அவர் கெடுபலன்களை செய்வார். காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கும் சனிக்கும் கேதுவின் இணைவு சுற்றுமூல என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல நிலைமையில் கேது திசை கெடுக்கும். கேது திசை செவ்வாய் அவருடைய ஷேடோ, செவ்வாய் சனியோட ஷேடோ அவர் கடிச்சிடறதுனால கேது திசை கிடைக்கும். இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சுபத்துவ சுற்றுமூல தத்துவம் தேடி வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஆகவே இரண்டாம் இடத்தில் அவர் செவ்வாய் சனி காம்பினேஷனோட அவர் இருக்கக்கூடாது, ஆனால் அந்த செவ்வாயும் அந்த சனியும் தனியாக கேதுவோடு இணைந்திருக்கிறது, இரண்டாம் இடத்தின் கெடுபலன்களை செய்யாமல் பாவகிரகங்களில் சுற்றுமூலப்படுத்தும். இவ்வளோதான் ஜோதிடம், இதை இது இதுல தான் அப்படியே நீங்கள் டிராவல் பண்ணணும். சரியா? சரி, அடுத்து நான் அடுத்த வீடியோவில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.